கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஞ்யாய தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வக்கர சஞ்சார பலன்களை நாம் பார்க்கின்றோம் நவக்கோல்களின் சனி பகவான் அதாவது ஆண்டு பயிற்சிகளாகிய சனி பயிற்சது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்திருது திருகணத்த பஞ்சம் அங்கேப்படி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று சனி பகவான் வந்து மக்கரத்தில் அவருடைய ஆட்சி வீட்டில் வந்து சனி பயிற்சி அடைந்திருக்கிறார் அந் அங்கிருந்தபடியே பன்னிரெண்டு ராசிகளுக்கு வந்து செய்தி பயிற்சி பலன்களை ரெண்டரை ஆண்டுகளுக்கு அவருக்கு த கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதில் வந்து பாதசனியாக தனுசு ராசி இருக்கிறது ஜென்மச்சனியாக மகர ராசி இருக்கிறது விரதசனியாக கும்பராசி இருக்கிறது ஆக ஏழரை ஆண்டுகள் வந்து அந்த மூணு ராசிகளே அவர் ஏழரைக்கு உட்படுத்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அஷ்டம சனியாக மிதுன ராசிக்கு அவர் தொந்தர கொடுக்குறார் அர்த்த சனியாக துலாம் ராசி கொடுக்குறாரு இது அதனுடைய காலகட்டம் கண்டகனியாக கடக ராசி கொடுக்குறாரு ஆக மொத்தம் இந்த நாலு ஆறு ராசிகளுக்கு வந்து அவருடைய தாக்கம் என்பது இருக்கிறது பட் அதே நேரத்தில் இப்போ ஒக்கரமடையும் காலகட்டத்தில் வக்கரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல் சனி பகவான் அடையும் போது ஏற்கனவே சாதகமாக பலன் கொடுத்துட்டு இருந்த ராசிகளுக்கெல்லாம் சில குழப்பங்கள் ஏற்படும் பாதகமான ராசிகள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏழரை சனி பிடி பிடிவிலே இருந்த ராசிகள் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இது போன்ற கோச்சார ரீதியாக சனி இல்லாத இடங்களில் உள்ளவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக பயக்கும் அதுதான் இந்த சனி ஒக்கரபாலத்தினுடைய நன்மைகள் இப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் அடி போகிறது சுய முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து புத்திர சனியாக வருகிறார் ஐந்தாம் பாவத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறார் கோச்சார ரீதியாக அப்படி இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தின் வழியாக என்னென்ன நற்பலன்கள் விதிவினைப்படை நம்ம காத்திருக்கிறது அது நமக்கு எடுத்து கொடுக்கறதில் அவ்வளோ வல்லவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் சரராசியாக இருக்கிறதுனால பிள்ளைகள் படிப்பு மூலமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலை என்பதை ராசிநாதன் வந்து நமக்கு வந்து பாகியஸ்தானத்தில் வந்து விசேஷமான நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் வந்து பாக்யஸ்தானத்தில் சுக்கரனுடைய அவ அதாவது பாக்யாதிபதியோடு இணைந்திருக்கிறார் லக்னாதிபதி பாக்யாதிபதியோடு இணைந்திருக்கிறது சொல்ல சொல்ல முடியாத பாக்யத்தை கொடுப்பார் புத சுக்கர யோகம் என்பது லக்ஷ்மி யோகம் இந்த ரெண்டு சுபகிரகங்கள் வந்து லக்ஷ்மி ஸ்தானங்களில் அதாவது ஐந்தாம் வீடு பதினொன்றாவது வீடில் இருக்கும்போது லக்ஷ்மி யோகம் என்பது உறுதியானதாகிறது அந்த வகையில் நமக்கு இந்த ஒம்போது அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கின்ற காலகட்டத்தில் நூற்றி நாற்பது நாட்டுகள் வந்து சனி பகவான் வந்து வக்கரகதியில் நமக்கு நல்ல பலம் தரப்போகிறார் அதனால தான் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது நல்ல விசேஷமான நன்மை பூர்வ புண்ணியத்தின் வழிய மகத்தான நன்மைகளை காத்திருக்கிறது பாகியஸ்தானம் உயிர் வடையும் பாக்யஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்குதுனால் தந்தை வழிய மகத்தான் நன்மை அது மட்டும் இல்லாமல் ஏழு குடி குரு வந்து நமக்கு ஏற்கனவே அதிசாரமாக வந்து அவர் வந்து நாலு ஏழுக்குடி குரு பகவான் வந்து அதிசாரமாக மக்கரத்தில் நின்று கொண்டு அவருடைய பார்வை வந்து நமக்கு ரிஷபத்து மேலேயும் கடக்கத்து மேலேயும் கன்னி மேலே செலுத்துகிறார் அப்போ கன்னி மேலே பார்வை விழும்போது கன்னி மகத்தான ராஜயோகம் அடைகிறது ஆக பல வருஷங்களுக்கு ஏற்கனவே அர்தாஷ்டமஜியாக அர்த்தாஷ்டம கீரத்தில் வந்து பல துன்பங்கள் அனுப்பித்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மகத்தான நன்மைகளை போகிறது பல இன்டர்வியூஸுக்கு வந்து நேர்முகத் தேர்வுகளுக்கு போய் வெற்றி அடையாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எதிர்பாராத அவங்களுடைய திறமம் திறமைகளை கேற்றப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக பல வருஷங்களாக காத்திருந்தவங்களை கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நிலை போல் பெரிய பெரிய கனவுகளுக்கான கம்பெனியில் செல்ல முடியலன்னு வேதனை பட்டிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய நிலை இது போன்ற பல நன்மைகள் வந்து அவரை காத்திருக்கிறது நம்ம உறுதியாக கூறிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி சுக்கர பகவான் வந்து பாக்கியத்தில் அமர்வதனால விசேஷமான நன்மை பாக்கியாதிபதி கும்பத்தில் இருக்கிறது விசேஷமான நன்மை செத்துர் அதாவது நாலு கூடியமாக ஏழு கூடிய வந்து பூர்வ புண்ணியத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் பார்க்கக்கூடிய நன்மை என்பது மகத்தான நன்மைகள் அளித்தரும் ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கொரோனா பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு வெளிநாடு வாய்ப்புகளோ அல்லது வெளிநாடுக்கு செல்லக்கூடிய படிப்புக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது முன்னோர்கள் வழியாக என்னென்ன நமக்கு முன்னேற்றங்கள் தடைப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நம்மளை காத்தி வருவது உறுதியானது இந்த ஒக்கரிக்கிறது செஞ்சார் நூற்றி நாற்பது நா நாற்பது நாட்டுகளில் நமக்கு வந்து ஜூ அதாவது விசேஷமான நன்மைகள் செப்டம்பர் இருபத்தொம்பது அதுக்கப்புறம் நமக்கு ராகு கேத்து பயிற்சியிலும் பல நன்மைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து மீண்டும் அவர் வந்து நாலாம் வீட்டுக்கு வந்துடுறாரு நாலாம் வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் நமக்கு நாலாம் வீட்டில் அம்ச யோகத்தை உருவாக்கக்கூடிய நிலை என்பது கேந்திரத்தில் வந்து நமக்கு நாலாம் பகவானுக்கு ஏத்தோடு இணை இந்த கோட்டீஸ்வரர் யோகம் என்பது மற்றும் நாலாம் வீடு குரு பகவான் அவருடைய சொந்த ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு அம்சயோகம் என்பது உறுதியாக செயல்படுகிறது ஆக எங்கே தொட்டாலும் இப்போது வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு மகத்தான நன்மைகள் காத்திருக்கிறது எந்த விதமான ஐயும் இல்லை ஆக செய்யும் தொழிலும் பல விசேஷமான நன்மைகள் புதி புதிதாக ஒப்பந்தங்களை தேடி வரக்கூடிய நிலை ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு வேலைகள் இல்லாத பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கொரோனா பிரச்சனைக்கு அப்புறம் மீண்டும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாடை இந்த செப்டம்பர் மாதம் இருக்கின்ற காலகட்டம் அதுக்கப்புறம் டிசம்பர் வரை இருக்கின்ற காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குன்றது எந்த விதமான சந்தேகமில்லை இல்லை ஜனா சுகி நோவல்